வணக்கம், நான் சந்துரு, சங்கர ஐஏஎஸ் அகாடமியின் முதன்மை பயிற்றுனர். இன்னைக்கு நம்ம இந்த முதன்மை தேர்வில் இருக்கக்கூடிய பொதுஅறிவு பாடத்திட்டத்தை பற்றி சற்று விரிவாக பேசலாம். இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் வந்து கொஞ்சம் விரிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கும். அதாவது நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் படித்த ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% கவர் ஆயிரும். பட் அது கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மொத்தமாக பார்த்தேன் அப்படின்னா இந்த முதன்மை தேர்வில் 9 தாள்கள், 9 தாள்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மொழித்தாள்கள், கட்டாய மொழித்தாள்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 பொது அறிவுத்தாள்கள். இந்த 4 பொது அறிவுத்தாள்களிலையுமே ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க்ஸ், இப்போ 250 மார்க் அதிகபட்சமாக. அதாவது மொழித்தாளுக்கு வந்து 300, பட் இங்கே சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே, ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் இல்லை ஆப்ஷனல் எஸ்ஏ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ இப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபஸ்ட் பேப்பர் 250 மார்க்ஸ், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர், ஃபோர்த் பேப்பர் எல்லாருக்குமே வந்து 250 மார்க்ஸ். அப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 1000 மார்க். இப்போ முதல் தாள் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபஸ்ட் பேப்பரில் என்ன சார் சிலபஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 சப்ஜெக்ட் வந்து முக்கியமாக சொல்லலாம். 1, ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஏற்கனவே ப்ரிலிமினரியில் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடில் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே படிச்சிருக்கோம், அதே சிலபஸ் தான். இது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் படிக்கணும். என்ன படிக்கணும்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது சுதந்திரத்துக்கு பிந்தைய வரலாறு. அது வந்து நம்ம பொதுவாக இது வரைக்கும் படிச்சிருக்கவே மாட்டோம், அது நம்ம படிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம ராமச்சந்திர குஹாவோட புக் இருக்குது, இந்தியா ஆஃப்டர் காந்தி, எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது, பிபின் சந்திராவோட புக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாடர்ன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, நார்மலோவே புக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மாடர்ன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து அது எப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் கோல்டு வார் வரைக்கும். ஸோ இந்த இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. இது ஒன்றும் ஹிஸ்ட்ரி. அடுத்து ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபி நீங்கள் பிரிலிமினரிக்கு என்ன படிச்சிங்களோ அதுவே போதும், அதை தாண்டி வேறு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. அடுத்து வந்து மெயின் எக்ஸாமினேஷன் கூடிய முக்கியமான பார்ட் பேப்பர் ஒன்றில் என்ன அப்படின்னா இந்திய சமூகம், அதாவது இந்தியன் சொசைட்டி. இப்போ இந்திய சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், இப்போ உதாரணத்துக்கு வந்து விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ், ட்ரைபல் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஆர் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்த உலகமயமாக்கலின் காரணமாக இந்திய சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறது பற்றி டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாபிக். ஸோ இப்போ அதில் வந்து இப்போ ஏஜ்டு பர்சன் மேலே எப்படி இம்பேக்ட் இருக்குது, சில்ட்ரன் மேலே எப்படி இம்பேக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள், அதாவது குறிப்பாக இந்திய சமூகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்தியன் சொசைட்டி, இது மூணுலேருந்து மொத்தமாக 20 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த 20 கேள்விகளுக்கு நீங்கள் 250 மார்க் பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில கேள்வி வந்து 10 மார்க் கேள்வியாக இருக்கும், ஒரு சில கேள்வி வந்து 15 மதிப்பெண்கள் கேள்வியாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் 250 மார்க். ரெண்டாவது பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதாவது பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 வந்து 100% கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ செகண்ட் பேப்பரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து கான்ஸ்டிடியூஷன். நீங்கள் ஏற்கனவே ப்ரிலிமினரி படித்தது தான், பட் ப்ரிலிமினரி படிக்கிறப்போ ரொம்ப நுணுக்கமாக படிச்சிருப்பீங்க. பட் இது வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக படிக்கணும். மெயின்ஸுக்கு படிக்கிறப்போ கான்ஸ்டியூஷனை கொஞ்சம் அனாலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இப்போ இந்தியாவோட அயலுறவு கொள்கைகள் வந்து சமீபத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான், ஆர் இந்தியா சைனா, ஆர் இந்தியா ஸ்ரீலங்கா, ஆர் இந்தியா யூஎஸ், இந்தியா யூரோப்பியன் யூனியன், ஆர் இந்தியா ஜப்பான், ஆர் இந்தியா ஏஷியான், ஆர் இந்தியா யுனைடெட் நேஷன்ஸ், இந்தியா டபிள்யூடிஓ. இந்த மாதிரி ஒன்று நிறுவனங்கள் சார்ந்த அமைப்பு சார்ந்தா இருக்கலாம், இல்லாட்டி இதர நாடுகளுடன் நம்மளுடைய உறவு வந்து எப்படி இருக்குது, அதனுடைய அந்த எப்படி சொல்கிறது மல்டி டைமென்ஷனில் இருக்குன்னு வச்சுங்களேன். இதை இல்லாட்டி எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்து வெளியுறவு கொள்கைகள் சார்ந்தது. அடுத்து வந்து கவர்னன்ஸ், ஆளுகை. ஸோ அது சம்மந்தமான கேள்விகளும் வந்து 2வது தாளில் இருக்கும். ஸோ இது இல்லாமல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ், வளர்ச்சி சார்ந்த சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் இந்த பாடத்திட்டத்தில் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது 2வது பாடத்திட்டம். முழுக்க நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த கேள்விகள் தான் கேட்பாங்க, 250 மார்க். ஓகே, இதற்கு அடுத்து 3வது 4வது தாள்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.